நான்கு நாள் பயணமாக தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பயணம் மேற்கொண்டுள்ளார். விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை யூனியன் பிரதேச நிர்வாகி பிரபுல் பட்டேல் வரவேற்றார். டையூ நகரில் ஜலந்தர் சுற்றுலா மாளிகையை குடியரசுத் தலைவர் நேற்று திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைப்பதுடன் பல்வேறு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். இதன்படி ஐஐடி வதோதரா சர்வதேச வளாகத்தை திறந்து வைக்கிறார். கோக்லா பகுதியில் பள்ளி ஒன்றை திறந்து வைக்கிறார். சௌஹாத்தி பகுதியில் பள்ளி கட்டுமானத்திற்கும் பாரம்பரிய நடைபாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். காய்கறி மற்றும் மலர் சந்தையை மேம்படுத்துதல், ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை முறையை ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளுக்கும் குடியரசுத் தலைவர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான குக்ரி நினைவகத்தை தொடங்கி வைக்கிறார். டையூ கோட்டைக்கு நாளை செல்லும் குடியரசுத் தலைவர் ஒளி காட்சியை தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து தனது பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுதினம் டெல்லி திரும்ப உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது.